जब लोगों ने मुझसे कहा आओ हम यहोवा के भवन को चले तब मैं आनंदित हुआ। भक्त ने पड़ियाग दे विवरी करा भक्त इस प्रकार से विवरण करते हैं கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது जब लोगों ने मुझसे कहा आओ हम यहोवा के भवन को चले तब मैं आनंदित हुआ। எங்கெல்லாம் போனா மகிழ்ச்சி உண்டாகும் कहां कहां जाने से हम आनंदित होते हैं எங்க போனா மகிழ்ச்சி கிடைக்கும் कहां जाएंगे आनंद मिलेगा சிலருக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா மகிழ்ச்சி कुछ लोग परमेश्वर भवन आने से आनंद होते हैं சிலருக்கு வரலைனா மகிழ்ச்சி कुछ लोग ऐसे होते हैं कि मतलब न गए तो भी आनंद होते हैं ஏனா அப்போ இங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு சபைக்கு சோதர வருகிறதற்கு அவங்க சங்கடப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படினா यदि वे कलीसिया में भवन में आने के लिए बहुत कष्ट उठाते हैं तो அவங்க மகிழ்ச்சி உலகத்துல இருக்குது क्योंकि उनकी आनंद दुनिया में है கண்டுபிடிச்சிரலாம் वो पहचान सकते हैं அவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு சந்தோஷமா வர்றாங்களா ये वो चर्च में आते समय खुशी से आते हैं क्या நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுதா या हम कलिस में जाना करके उनके अंदर तो हर्षित होते हैं क्या அல்லது दुखத்தோடு அவங்க வர்றாங்களா या दुख के साथ आते हैं क्या கஷ்டத்தோடு வர்றாங்களா या कष्ट के साथ आते हैं क्या அல்லது ஒருவர் வர சொல்லுகிறார் என்று என்பதற்காக வருகிறார்களா या कोई बोलते जाना करके इसलिए आते हैं क्या குடும்பத்தார் வந்து பெற்றோர் வந்து நீ சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க परिवार के लोग माता पिता बोले तो चर्च में आना ही है கண்டிப்பா நம்ம போகணும் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவாங்க हमें निश्चय चर्च में या कलीसिया में जाना होगा அதனால கஷ்டப்பட்டு வர்றோமா या इसलिए कष्ट के साथ आते हैं क्या அல்லது அவங்க சொல்லுகிறதுக்காக இல்ல या वो कहने से नहीं அவ சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே உங்க கேனேசே பெஹலேயி நான் உற்சாகமான கிளம்பிடுவேன் मैं उत्साह से मैं तैयार हो जाऊंगा எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் मुझ में एक आनंद होता है போகணும்னா ஒரு மகிழ்ச்சி यदि चर्च में जाना है तो मेरे मन में एक खुशी आ जाती है அப்ப அவங்க அவருடைய மகிழ்ச்சி அவங்க சந்தோஷம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல இருக்குது यानी इसका मतलब है कि उनकी खुशी और आनंद परमेश्वर के समक्ष में रहता है அது கர்த்தருக்குள்ள இருக்குது वो परमेश्वर में है वो அந்த மகிழ்ச்சி பரலோகத்தை சார்ந்தது वो आनंद स्वर्ग का है அவங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க அப்படினா यदि कष्ट के साथ आते होंगे तो அவங்க दुखத்தோடு வர்றாங்க அப்படினா या दुख के साथ आते होंगे तो ஏதோ கடமைக்கு நம்ம போகணும் या कुछ फर्ज के निमित्त जाना है करके அதாவது சர்ச்சுக்கு வந்து கடமைக்கு வருகிறது ஒன்னு இருக்கு मतलब कभी ऐसे भी होता है कि मतलब चर्च में जाने का हमारा कर्तव्य है हमारा फर्ज மத்தவங்க சொல்லுகிறதுனால வருது या दूसरे कहने से आते हैं மனப்பூர்வமாக வருகிறது और मन के पूर्णता के साथ आते हैं மனப்பூர்வமாக உற்சாகமாக மகிழ்ச்சியோடு கூட வருகிறது மன் பூர்ணதா से आनंद के साथ खुशी से आना है அப்படி வருகிறோம் அப்படினா நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ள இருக்குது वैसे आते बोलेंगे तो हमारा आनंद परमेश्वर में है அப்படி நம்ம வருகிறதுக்கு நம்ம துக்கப்படுறோம் கஷ்டப்படுறோம் அப்படினா நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் உலகத்துல இருக்குது यदि हम आने से दुखित और संकट में रहते तो हमारा खुशी सब दुनिया में है என்னமோ அங்க இருக்க முடியாது ஆராதனைக்கு வராமல் இருக்க முடியாது क्योंकि वे आराधना आए बगैर नहीं रह सकते கர்த்தருடைய மக்களோடு கூட ஆராதிக்காம நம்மால இருக்க முடியாது परमेश्वर की प्रजा के साथ आराधना करे बगैर हम रह नहीं सकते எப்படி ஆராதிக்க எப்படி இருக்க முடியும் कैसे बगैर आराधना रह सकते हैं ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर की प्रजा ரட்சிக்கப்பட்டவங்க உத்தார பெய லோக है அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேக் பெய லோக है அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க उनके साथ वाचा बांधे लोग है எப்படி நம்ம ஆராதனைக்கு வராமல் இந்த உலகத்தோடு கூட மகிழ்ச்சியா இருக்க முடியும் हम कैसे आराधना आगे आए बगैर हम दुनिया के साथ आनंद से रह सकते हैं ஒரு வேளை வர முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் சிக்கிக் கொள்ளும்போது या हम कहीं फंस जाते कि हम कलीसिया नहीं आ पाते तो நாம் வேதனைக்குள்ளாக்கப்படுவோம் हम दुखित हो जाते हैं நம்முடைய இதயம் வாதிக்க ஆரம்பிக்கும் हमार हृदय और मन बहुत व्याकुल और दुखित हो जाती है தேவ சமூகத்தை பற்றி கொண்டிருக்கும் हम परमेश्वर के समक्ष में उपस्थित में लगा रहता है वो அது எதுமே இல்ல அப்படினா अगर वो कुछ भी नहीं रहेगा तो நமக்குள்ளே உலகத்தின் ஆவி தான் இருக்குது हमारे अंदर संसार की आत्मा है பரிசுத்த ஆவி இல்ல பவித்திர ஆத்மா நहीं ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம வர முடியாத சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கொள்ளும்போது அபி कभी ऐसा हालत हो जाते हैं हम कलीसिया में नहीं जा पाते हैं நம்ம சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே
கிறிஸ்துவின் சமூகத்தை சார்ந்திருக்கும் ஹமாரா சோச் ஹமார் விச்சார் பரமேஸ்வர் கே இஸ் லகா ரஹதா ஹை இன்றைக்கு நம்மால் ஆராதனைக்கு போக முடியவில்லையே ஆஜ் மே கலிசே மே நஹீ ஜா பா ரஹா ஹூ மே தேவ சமூகத்துல நம்மனால பாடி ஆராதிக்க முடியலையே பரமேஸ்வர் கே உபஸ்தித் ஜாக மே ஆராதனா கீத் நஹீ கா பாத்தா ஹூ இதே மக்களோடு கூட சேர்ந்து என்னால் ஆராதிக்க முடியலையே பரமேஸ்வர் கே லோக சாத் மில்கர் ஆராத் நஹீ கா பா ரஹா ஹூ கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து நால ஜெபிக்க முடியலையே பரமேஸ்வர் கே உபஸ்தித் ஜாக மே பிரார்த்தனை நஹீ கா பாத்தா ஹூ என்னால அந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கேட்க முடியலையே ஆஜ் பரமேஸ்வர் கே வச்சன் கோ சுன் நஹீ பா ரஹா ஹூ என்கிறதான அந்த குற்ற உணர்வு இருக்கும் इस प्रकार के दोषी का एहसास रहता है मैं आराधना नहीं जा पा रहा हूँ बताते रहते हैं यदि किसी प्रकार के एहसास महसूस नहीं रहेगा तो उलगति नाविदा तो मतलब अंदर जो है संसार की आत्मा है नमक यदि पवित्र आत्मा हमारे भीतर रहेंगे तो उणर उठे हमारे अंदर एहसास होते रहेगा अब सब पिछले சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க குச்சு பச்சை ஐசே கே கலிசியா ஜானத் போது கஷ்டாதே வே லோக சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னா அவங்க அழுதுட்டு இருப்பாங்க எது சர்ச் மே ஜானா போலே தோ ரோதே ரஹதே ஹை இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா கே ஆஜ் பி சர்ச் ஜானா ஹை கே இப்பவே போகணுமா அபி ஜானா ஹை கே எவ்ளோ சீக்கிரத்துல போகணுமா கே இந்த ஜல்தி சே ஜானா ஹை கே உள்ள பிள்ளைகள் கேட்பாங்க ஐசே பச்சை லோக சவால் கர்தே ஹை சரி பிள்ளைகள் கேக்குறாங்க சரி ठीक है பச்சை லோக சவால் நாம கேட்டா இப்படி அது ஹம் बड़े लोग करेंगे तो क्या होगा கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு வருது उचित समय पर आ जाते हैं आराधना की मुन्नाड़ी कड़ंदे वरणु आराधना शुरुआत होने से पहले आकर बैठना है சிலர் அந்த நேரத்துல வருவாங்க कुछ लोग उस समय आ जाते हैं சிலர் லேட்டா வருவாங்க कुछ लोग देरी से आते हैं आराधना முடிந்த பிறகு आराधना खत्म होने के बाद பாடல் முடிந்த பிறகு गीत बाग खत्म होने के बाद தேவ சமூகத்துக்கு நாம வருகிறோம் பரமேஸ்வருக்கு உபஸ்தித மாட்டே हैं தேவனை மகிமைப்படுத்த முடியாக நாம் கூடி வருகிறோம் हम परमेश्वर की महिमा करने तुम इस समय इधर आते हैं நாம் பாடணும் हमें गीत गाना है நான் தேவ சமூகத்தல வந்து நான் ஜெபிக்கணும் हम परमेश्वर की उपस्थिति में आकर प्रार्थना करना है ஆராதனைக்கு முன்னாடி வந்து தேவ சமூகத்தல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் ஜெபிக்கணும் ஆராதனா शुरुआत होने से पहले कुछ देर कर प्रार्थना करना जरूरी है ஆண்டவர் சமூகத்தல எல்லாரோட சேர்ந்து நான் பாடணும் परमेश्वर की उपस्थिति में सब मिलकर मुझे गीत गाना है எல்லாரோட கூட சேர்ந்து நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் सभी के साथ मिलकर परमेश्वर की आराधना करना है எல்லாரோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் சபிசா மில்க பரிசு வசனக்கு सुनना है அப்போ இது இல்லாம நாம லேட்டா வந்தா எப்படி अगर यनर हैकर हम देरी से आएंगे तो என்றைக்காகிலும் ஒரு நாளிலே லேட் ஆகும் कभी एक दिन देरी हो जाता है वार वार लेटा வந்துட்டு இருக்க கூடாது अगर हर हफ्ते जो है देरी से नहीं आना चाहिए ஏனா ஆண்டவர் பார்க்கற கி பரமேஸ்வர் देखते हैं பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் स्वर्गीय परमेश्वर प्रत्येक बातों को निहारते हैं நாம என்ன பிரயாசப்படுகிறோமோ அந்த பிரயாசத்துக்குரிய பலனை தான் நமக்கு தருவார் जो परिश्रम मेहनत करते उसके अनुसार परमेश्वर में दिलाते हैं என்ன விதைக்கிறோமோ அதற்குரிய பலனை தான் நாம பெற்றுக்கொள்ள முடியும் जो बोते हैं उसी का प्रतिफलम पा सकते हैं என்ன விதைக்கிறோம் அதுதான் நமக்கு கிடைக்கும் हम जो बोते वही मिलेगा ना நம்ம விதைத்ததை விட்டுட்டு வேற ஏதாவது அறுக்கணும் நினைச்சா முடியுமா हम जो बोते उसके अला हम कुछ और चाहेंगे तो அது முடியாது அது முடியாது असंभव है वो நாம என்ன விதைத்தோமோ हम जो बोए हैं அந்த அதுக்குரிய பலனை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும் उसका प्रतिफल को हम कटनी कर सकते हैं அதனால நாம என்ன பிரயாசப்படுகிறோமோ பலன் कितना मेहनत क्यों ना करें எவ்வளவு கர்த்தருக்காக நாம பிரயாசப்படுகிறோமோ हम कितना परमेश्वर के परिश्रम उठाते हैं அந்த அளவு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதுக்குரிய அந்த பலனை நமக்கு தருவார் உத்தனை பரமேஸ்வரம் ஆசீஸ் देंगे और उसका प्रतिफल भी वो दिलाते हैं அதுக்குரிய அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் उसका प्रतिफल पा लेते हैं அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சி உண்டாகுதா क्या सचमुच हम आनंदित होते हैं कि परमेश्वर भवन आने से இல்ல கஷ்டம் உண்டாகுதா क्या बहुत कष्ट होते हैं கஷ்டத்தோடு வர்றோமா क्या कष्ट आते हैं क्या செல்லறலாம் ஏன் வரறோம்னு நினைச்சிட்டு வருவாங்க कुछ लोग ऐसे आदमी क्यों कलीसिया में आ गया எதற்காக நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம்னு செல்லறது வருவாங்க कुछ लोग ऐसे भी आदमी क्यों कलीसिया परमेश्वर के कलीसिया में जाना करके सोचते हैं अब அவர்கள் வந்து वे लोग आकर கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கவில்லை वे लोग परमेश्वर यहोवा बला
करके चक्कर ना देके हालेलुया 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 अब कतर நல்லவர் என்பது நம்ம டேஸ்ட் பண்ணிருந்தா यदि हम चक्कर देखेंगे परमेश्वर भला है तो நாம சீக்கிரமாக ஆராதனைக்கு வந்துருவோம் हम जल्दी आराधना में आ जाते அடுத்து நம்ம வரும்பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் उसके बाद हमारे अंदर एक आनंद आ जाती है நம்ம சந்தோஷத்தோடு கூட நாம் हम खुशी के साथ आते हैं मीगा दीर्घसेन पुस्तक मीगा मीगा நான்காம் அதிகாரம் चौथा अध्याय में இரண்டாவது வசனத்தை வாசிங்க இந்த வசனத்தை படிங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் பரமேஸ்வர கே பவன் மே ஜாயங்கி ஆவு அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் வே அப்னி மார்கோமே சிகாயங்கி அவர் நம்முடைய வழிகளை நமக்கு போதித்து நடத்துவார் வே அப்னி மார்கோமே சிகாக்கரமே சலாயங்கி நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுவார் हमें जिस मार्ग में जाना है उस मार्ग में दिखाएंगे संगीत 32:8 ले வாசிக்கும்போது வசன சங்கீத 32 का 8 में पढ़ते समय நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் मैं तुझे सिखाकर जिस मार्ग पे चलना में सिखाऊंगा நீ நடக்க வேண்டிய வழி எனக்குள்ள இருக்கிறது तू जिस मार्ग में चलना है वो मुझ में है நான் தான் அந்த வழியை காட்டுகிறேன் मैं उस मार्ग दर्शन करूंगा ஆலோசனை சொல்லி நடத்துகிறேன் युक्ति दिलाकर तेरी अगुवाई करूंगा அவருடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன் अपने नजर रखकर वो मेरी अगुवाई करेंगे அப்ப நம்முடைய வழிகளை போதிக்க கூடியவராக हमारे मार्ग को सिखाने परमेश्वर எந்த வழியிலே நாம் கடந்து போக வேண்டும் जिस मार्ग से हमें गुजरना है எப்படிப்பட்ட வழியிலே நாம் கடந்து போக வேண்டும் किस प्रकार के मार्ग से हमें जाना होगा நாம் கடந்து போனால் கர்த்தர் பிரியப்படுவார் किस मार्ग से जाने से परमेश्वर प्रसन्न होंगे எந்த வழியிலே நாம் போனா ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும் किस मार्ग से जाने से परमेश्वर नाम की महिमा कर सकता हूं அதனால தான் ஆண்டவரே நமக்கு போதித்து நடத்துகிறார் इसलिए स्वयं परमेश्वर हमें मार्गदर्शन करके सिखाते हैं அப்போ நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் வரும்போது जब परमेश्वर भवन में आते हैं நாம் மகிழ்ச்சியோடு கூட வர வேண்டும் हम आनंद के साथ आना है ஒருவேளை நாம் மகிழ்ச்சி இல்லாதவராக நாம் வந்தாலும் हो सकता है आनंद के बगैर आए होंगे तभी நாம் துக்கத்தோடு கூட வந்தாலும் हम दुख के साथ आए होंगे तभी நாம் வேதனையோடு கூட வந்தாலும் हम वेदना के साथ आए होंगे तभी ஆண்டவர் நம்முடைய துக்கத்தையும் परमेश्वर हमारे दुख को நம்முடைய வேதனையையும் हमारे वेदनाओं को நம்முடைய கஷ்டங்களையும் हमारे कष्टों को ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் परमेश्वर बदलते हैं நீ துக்கமுகமா இருக்க வேண்டியது என்ன तू क्यों दुख चेहरे के साथ बैठे हो ஆண்டவர் கேட்கிறார் परमेश्वर सवाल करते हैं देव சபவத்துக்கு வரும்பொழுது परमेश्वर சபவம் आते समय ஆண்டவர் கேட்கிறார் परमेश्वर पूछते हैं நீ ஏன் துக்கமாக இருக்கிறாய் तुम क्यों दुखी हो நீ ஏன் वो முக துக்கமுகமா இருக்கிறது क्यों तुम्हारा चेहरा दुखी चेहरा है ஏனா वो முகம் காட்டுகிறது क्योंकि तुम्हारा चेहरा दिखाती है இதுவரைக்கும் நான் அப்படி நான் உன்னை பார்த்தது இல்லை அபி तक मैंने तुझे देखा नहीं राजा பார்த்து கேட்கிறார் राजा देखकर पूछते हैं இன்றைக்கு உன்னுடைய முகம் துக்கமா இருக்கிறது आज क्यों तुम्हारा चेहरा बहुत दुखित है ஆண்டவர் பேசுகிறார் परमेश्वर बोलते बोलते हैं ஆண்டவர் பார்த்து கேக்குறார் परमेश्वर देखकर पूछते हैं இதுவரைக்கும் நீ துக்கமா இருந்தது இல்ல अभी तक तुम कभी दुखित न रहे ஆனால் இன்றைக்கு நீ துக்கமா இருக்கிறாய் நீ நான் तुम दुखित हो நீ ஏன் துக்கமா இருக்கிறாய் क्यों दुखित रहते हो உனக்குள்ள இருக்கிற துக்கம் என்ன तुम्हारे अंदर भीतर का दुख का कारण क्या है உன்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற துக்கம் என்ன तुम्हारे भीतर जो दुख का कारण क्या है எதையோ நினைத்து கொண்டு कुछ तो सोच कर நீ துக்கமாக இருக்கிறாய் दुखित हो இது வந்து உலகத்துக்குரிய துக்கம் இல்ல ये संसार की दुख नहीं இது ஆவிக்குரிய துக்கம் ये आत्मिक दुख है ये சிலருக்கு வந்து உலக
உலகத்துக்குரிய துக்கம் இருக்கும் कुछ लोगों संसार की दुख रहता है சிலருக்கு ஆவிக்குரிய துக்கம் कुछ लोगों आत्मिक दुख रहती है நாம ஜெபிக்க முடியலையே हम प्रार्थना नहीं कर पाता हूं நாம கர்த்தரை ஆராதிக்க சீக்கிரமாக வர முடியலையே हम परमेश्वर आराधना जल्दी नहीं आ पाते हैं அப்படியான ஒரு துக்கம் அவர்களுக்குள்ளே காணப்படும் இஸ் प्रकार के दुख उनके अंदर दिखाई देगा ஆக நம்முடைய சகோதர நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமே इसलिए हमारी आत्मिक जीवन बंधा जाना चाहिए நெகேமியாவுக்குள்ளே இருந்த துக்கம் என்ன அப்படினா நெகேமியாக்கள் பித்தல் கொஞ்ச துக்கதி அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது பவன் டுட்டா ஹுவா ஹே அலங்கம் கட்டப்படணும் பவன் பாந்தா சையே அதுக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்கிலி போ துக்கிதே ராஜா கண்டுபிடித்து விட்டா ராஜா समझ लिए राजा பார்த்து விட்டா ராஜா देख लिए ये துக்கமா இருக்கறா क्यों துக்கிதோ அலங்கம்லாம் இடிந்து கிடக்கியா पूरा பவன் டுட்டா ப அலங்கம் கட்டப்படணும் பவன் பனானா சையே எருசலேமில் இருக்கிற அலங்கங்கள்லாம் இடிந்து கிடக்குது எருசலேம் கே பர்ன் பூரா டுட்டா ஹுவா ஹே அதுதான் எனக்கு துக்கம் யஹி மேரா துக் ஹே கட்டப்பட வேண்டியது இடிந்து கிடக்குது ஓ ஜோ பந்தா ரஹனா சாஹியே அபி டுட்டா ஹுவா ஹே இடிந்து கிடக்க கூடிய வாழ்க்கை கட்ட வேண்டும் ஜோ ஜிந்தகி டுட்டா ஹுவா அபி பாந்தனா சாஹியே அதுதான் துக்கம் யஹி மேரா துக் ஹே எனக்கு வேற துக்கம் இல்ல मुझे और कोई दुख नहीं है வேலை இல்லேன்னு துக்கம் இல்ல காம் நீயோ துக் नहीं है வருமான வரலேன்னு துக்கம் இல்ல கமாய் நீயோ उसको दुख இந்த உலகத்துல நல்ல செல்வா வாழ்வா வாழணுமே என்கிறது துக்கம் இல்ல இந்த சன்சாரம் தன் தர்த இஸ் ஏ வாழ்க்கை இடிந்து கிடக்குது மேரா ஜிந்தகி டுட்டா ஹுவா ஹே ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படாம இருக்குது மேரா ஆத்மிக் ஜீவன் பந்தா ஹுவா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் குறைந்தவளாய் இருக்கிறேன் ஆத்மிக் ஜீவன் கமி கட்டி மே ஹூ அதுதான் எனக்கு துக்கம் யஹி மேரா துக் ஹே انا இன்னைக்கு நமக்கு என்ன துக்கம் இருக்கு लेकिन आज हमारे के अंदर क्या कौन सी दुख है எந்த காரியத்தை குறித்து நாம துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் किस काम किस कार्य के बारे में दुखित रहते हैं அவங்க தான் ஆவிக்குரியவங்க वे लोग ही आत्मिक है இந்த உலகத்துக்குரிய காரியங்களை துக்கப்படவே மாட்டாங்க இந்த संसार के चीजों के बारे में कभी दुखित नहीं रहते ஆவிக்குரிய காரியங்களல ஆவியிலே வளரணும் ஆத்மாவை படுனா ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளரணும் ஆத்மீக உன்னதி பண்ணா ஹே ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும் ஆத்மீக ஜீவனம் பிரகாசித்துனா ஹே ஏனா பிரகாசிக்கிறவர்களாக தான் நம்மை வைத்திருக்கிறார் கிக்கோ தேஜமே கே சதமே ரக்கே ஹே நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் ஹமே சன்சாரக ஜோதிக்கு ரூப சே ரக்கே ஹே அதனால இந்த உலகத்துக்குரிய துக்கமா இருந்தாலும் यदि சன்சாரக துக் रहेगा तो भी ஆவிக்குரிய துக்கமா இருந்தாலும் ஆத்மீக துக் रहेगा तो भी எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் सब कुछ परमेश्वर निहारते हैं எதற்காக நாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார் हम किस कारण से दुखित है निहारने वाले परमेश्वर है वो அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் வரும்போது परमेश्वर बन में आते हैं ஆண்டவர் நம்முடைய வழிகளை நமக்கு போதித்து நடத்துவார் परमेश्वर மார்க்கம் हमें सिखाते हैं और मार्गदर्शन करते हैं நம்முடைய மனுஷனுடைய வழின்னு ஒன்னு இருக்குது हां மனுஷ கவி मार्ग है कुछ மனுஷருக்கு செமையாய் தோன்றுகிற வழிகளும் உண்டு உண்டு மனுஷக்கு நஜர்மே ऐसे का अच्छा मार्ग भी रहता है அவங்களுக்கு செமையா எது தோணுதோ அதுதான் செய்வாங்க उनके जो अच्छा लगता वही करते हैं தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வருகிறோம் हम परमेश्वर भवन में आते हैं அவர் வந்து நமது நமக்கு போதிப்பார் वो अपनी मार्गों में सिखाएंगे வேற ஒருத்தவங்க நமக்கு போதிப்பாங்கன்னு சொல்லல वो और कोई सिखाएंगे नहीं बताए ये வீட்ல உள்ளவங்க எனக்கு போதிப்பாங்கன்னு சொல்லல घर के लोग मुझे सिखाएंगे नहीं कहा गया है கர்த்தர் எனக்கு போதிப்பார் परमेश्वर यहोवा मुझे सिखाएंगे நான் எப்படி நடக்கணும் मैं कैसे चलूं நான் எப்படி பேசணும் मैं कैसे बोलूं நான் எப்படி பார்க்கணும் कैसे मैं देखूं எப்படி சிந்திக்கணும் कैसे सोचना है எப்படி செய்யணும் कैसे कार्य करना எல்லாவடி கர்த்தர் எனக்கு போதிப்பார் सब कुछ परमेश्वर में सिखाते हैं கர்த்தர் என்னை நடத்துவார் परमेश्वर मुझे अगुवाई करेंगे அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி वही जीवन के मार्ग में चलना மனுஷருக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு மனுஷ்க்கு லவி உச்சித் कुछ मार्ग रहता है அதன் வழியோ மரண வழிகள் वो मार्ग நித்திய மௌத் ஹே वो அந்த வழி மரணத்துக்கு கொண்டு போகும் वो मार्ग जो मौत की ओर जाता है மனுஷருக்கு செமையாய் தோன்றுகிற வழி और மனுஷ்க்கு अच्छा लगता हो मार्ग அந்த சோதர வழிகள் வந்து वो मार्ग அது சோதர கர்த்தருக்கு நேராய் போகாது वो பரமேஸ்வருக்கு ஓரே जाता தேவ சமூகத்துக்கு கொண்டு போகாது பரமேஸ்வர சமூகம் நீ இல்ல அந்த வழிகள் உலகத்துக்கு நேராய் கொண்டு போகும் वो मार्ग संसार की ओर ले जाती है உலகத்துக்கு நேராய் நடத்திட்டு இருக்கும் वो दुनिया की ओर ले जाती है वो அது முடிவிலே மரணத்தை கொண்டு வரும் लेकिन अंत में मौत को ले आ जाती है அது ஜீவனுள்ளதா இருக்காது वो जीवन के साथ नहीं रहता அது மரணமுள்ளதாக இருக்கும் वो मृत्यु का रहता है மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி மனுஷ்க்கு अच्छा लगता होगा वो मार्ग எனக்கு செம்மையாய் தெரிகிறது நான் சொன்னேன் मुझे जो अच्छा लगता है उसने बताया எனக்கு செம்மையாய் தெரிகிறது मुझे अच्छा लगा वो அதனால நான் இத செய்றேன் इसलिए मैं करता हूं நமக்கு செம்மையாய் தெரிகிறது हमें ठीक और अच्छा நமக்கு செம்மையாய் தோன்றுகிறது हमें जो ठीक लगता है எது நமக்கு நலமா இருந்தாலும்
जो भी हम अच्छा रहेगा तभी ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் परमेश्वर क्या करते हैं ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் परमेश्वर कैसे हमारा अगुवाई करते हैं ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார் परमेश्वर कैसे हमारा अगुवाई करते हैं எப்படி நம்மை சோதர நம்மை சோதர ஆசீர்வதிக்க விரும்புகிறார் कैसे मैं आशीष करना चाहते हैं எப்படி சோதர நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் कैसे मेरे हाथ पकड़ में ले जाते हैं இப்படி ஆவிக்குரிய காரியங்களிலேயே इस आत्मिक जिंदगी में ஆவிக்குரிய சிந்தை आत्मिक विचार ஆண்டவர் நடத்துகிறதான ஒரு பாதை परमेश्वर चलने के मार्ग சந்தோஷப்படக்கூடிய
जो परमेश्वर दिलाए उसी में खुशी रहने वाले கர்த்தர் கொடுத்திருக்கிறதிலே சந்தோஷப்படுகிறவர்களாக जो परमेश्वर दिलाए उसी में खुशी के साथ रहने का ஏனா கர்த்தர் கொடுத்திருக்கிறதால ஒரு வாழ்க்கை जो परमेश्वर दिलाने की जिंदगी இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது ये जिंदगी परमेश्वर ने दिया है இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது ये उद्धार परमेश्वर का है அவருடைய இரத்தத்தினால நமக்கு இந்த ரட்சிப்பை தந்தார் उनके लहू के द्वारा वो उद्धार दिए हैं அவருடைய கிருபையினால் கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் उनके अनुग्रह द्वारा हम उद्धार पाए हैं இது கர்த்தருடைய ஈவென்ட் சொல்லி பார்க்கிறோம் ये परमेश्वर दया करके हम देखते हैं அவர் சிந்தினதால் இந்த இரத்தத்தினால उनको बहने वाले लहू के द्वारा இன்றைக்கு நான் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து இருக்கிறார் आज हमारे पापों को धोकर हमें शुद्ध किए हैं ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார் प्रत्येक उनको संतान बनाए हैं அப்போ இருக்கோ இல்லையோ நான் சந்தோஷம் எப்பொழுது நிலைத்திருக்கும் है या नहीं है हम हमेशा खुशी के साथ बने रहना चाहिए समाधान निलेते हमारे शांति बने रहेगा ஆவிக்குரியவங்க आत्मिक लोग சமாதானத்தை இழந்தாலும் शांति खोएंगे तो भी அந்த சமாதானத்தை ஏன் இழந்தோம் என்று அவர்கள் உணர்ந்து அதை பெற்றுக்கொள்வார் वो शांति क्यों किए क्यों खो लिए उसको सोच के समझते रहेंगे மற்றவர்களுக்கு அத குறித்து கவலை இருக்காது दूसरों को उसके बारे में चिंता नहीं रहती है ஏனா சமாதானத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்க இது சாந்தி கா அனுபவ கரின் लोग है சமாதானத்தை இழந்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல சாந்தி கா कोई कोई समस्या नहीं நிரந்தரமா சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல ரோஜானோ जो अपने சாந்தி கா கொண்டு जिंदगी उनके लिए कोई समस्या नहीं சமாதானத்தை பெற்று சமாதானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற जो சாந்தி கா பாக்கற और சாந்தி खोए लोग அந்த சமாதானத்தோடு கூட இருக்கிற जो சாந்தி रहने वाले அவர்களுடைய வாழ்க்கையில उनके जिंदगी में திடீரென்று ஒரு சில விஷயங்கள்ல அந்த சமாதானத்தை இழந்து காணப்படும்போது அச்சனுக்கு கர்க சாந்து खोते समय அவங்களால தூங்க முடியாது ஓ சோனி பாத்தே அவங்களால நிம்மதியா வாழ முடியாது ஓ சாந்திபூர் जिंदगी தேவ சமாதானத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னா எதிஸ் பரமேஷ் சாந்து खोத நம்ம நிம்மதியா வேலை செய்ய முடியாது हम शांत से काम नहीं कर पाएंगे ஒரு இரவு நிம்மதியா தூங்க முடியாது एक रात भी चैन का नींद नहीं ले सकते ஆண்டவர் பாத்து கேக்குறாரு பரமேஷ் தேக்கர் पूछते हैं ஒரு கணவன் மனைவி एक पति पत्नी ரெண்டு பேர் நல்ல சந்தோஷமான குடும்பம்தா दोनों अच्छे परिवार खुशी के परिवार है वो இது நடந்த சம்பவம் ये घटना सच्चाई हकीकत है நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம் एक अच्छी आत्मिक परिवार நல்ல சந்தோஷமா இருக்காங்க अच्छा खुशी साथ रहते हैं நல்ல சமாதானமா இருக்காங்க शांति के साथ भी रहते हैं திடீரென்று अचानक से கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சொல்லினாலே ஒரு வருத்தம் உண்டாகி விட்டது पति और पत्नी के बीच में एक बोली का बहुत वेदना हुआ சமாதானத்தை இழந்தார் शांति के खोए சின்ன விஷயத்துக்காக छोटी बात के लिए ஒரு சின்ன காரியத்துக்காக छोटे काम के लिए தேவன் கொடுத்த சமாதானத்தை பரமேஸ்வர் दिलाய சாந்திக்கு கணவன் மனைவி சமாதானத்தோடு கூட அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார்கள் पति और पत्नी उस परिवार में शांतिपूर्वक रहते समय இப்ப திடீரென்று அப்படியே अचानक से ஒரு சின்ன காரியத்துக்காக छोटी कार्य के लिए சமாதானத்தை இழந்து விட்டார்கள் சாந்தி கோ गए தூக்க வரல நிந்தி ஆ रहा है ரெண்டு பேருக்குமே தூக்க வரல दोनों लोगों को நிந்தி आता கணவனுக்கு தூக்க வரல மனைவிக்கு தூக்க வரல நான் பத்திக்கு நீந்தாரே நான் பத்னிக்கு நீந்தாரே எப்படி தூக்க வரும் कैसे नींद आएगा சமாதானம் இல்ல கி சாந்தி नहीं है சமாதானம் இல்லாமல் படுத்து கொண்டிருக்கிறார்கள் சாந்திக்கு बगैरவா லேட்டே ஹுவே ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க ஏக்கி கர் மே ரஹதே ஹே ஆனா ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் இல்ல लेकिन दोनों के बीच में कोई शांति नहीं இப்போ ஆண்டவர் வர்றாரு अभी परमेश्वर आते हैं ஆண்டவர் வந்து அந்த சகோரிய பாத்து கேக்குறாரு பரமேஸ்வர கோஸ் பேன் से पूछते हैं அந்த சகோரியுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு उस बहन के नाम लेकर पूछते हैं நீ சமாதானமா இருக்கியா क्या तुम शांति के साथ रहते हो क्या பேரை சொல்லி கூப்பிட்டாரு नाम लेकर बुलाए நீ சமாதானமா இருக்கியா क्या तुम शांतिपूर्वक हो அந்த அம்மா சொன்னாங்க உமாஜி ने कही இல்லையா நான் சமாதானமா இல்ல नहीं मैं शांति साथ नहीं हूं நாம என்ன சொல்லி இருப்போம் தெரியுமா हम रहते क्या बोलते இல்லையா நான் சமாதானமா தான் இருக்கு नहीं मैं शांति साथ रहता हूं நாம சொல்லி இருப்போம் हम रहते ऐसे बोलते ஆண்ட நம்மட்ட வந்து கேட்டத நாம சொல்லி இருப்போம் हम यदि परमेश्वर से पूछते हम ऐसे सब जवाब देते இல்லையா நான் சமாதானமா தான இருக்கேன் நான் நிமி சாந்தி பூர்வக रहता हूं ஆண்டவருக்கு தெரியும் परमेश्वर मालूम है ஆண்டர் வந்து கேக்குறாரு परमेश्वर के पूछते हैं இரவு நேரத்துல வந்து கேக்குறாரு रात के समय पूछते हैं ஆண்டர் வந்து பேசுறாரு परमेश्वर के बातें करते हैं பேர் சொல்லி கூப்பிடுறாரு नाम लेकर बुलाते हैं நீ சமாதானமா தான் இருக்கியா क्या तू शांति के साथ रह गया நீ சமாதானமா தான் படுத்திருக்கியா क्या तू शांतिपूर्वक लेटी है क्या அந்த அம்மா சொன்னாங்க உமாஜி ने कही இல்லையா नहीं मां मैं சமாதானத்தோடு கூட இல்ல मैं शांतिपूर्वक नहीं हूं உண்மையா சொன்னாங்க सच बताई ये क्यों
ये उनकुले समाधान नहीं ले क्यों तुम्हारे भीतर शांति नहीं है ये समाधान में लामे रख रहा है क्यों तुम शांति बिगर हो इन्ना कारण हो उसका कारण क्या है इल्ल ये दुबारे क्या वरी इन्हें इपड़ी पेशन नहीं नहीं ले ने अभी तक उन्होंने ऐसे बातें किया ने बोला नहीं मुझे ये दुबारे क्यों अपनी पेशन नहीं ले ले अभी तक उन्होंने ऐसा बोला नहीं ना ये तो नाले ये पेशन नहीं ले क्यों ऐसे बातें नहीं किए इन्ना कारण हो उसका कारण क्या है ये इपड़ी नर्द हुंडा है वो क्यों ऐसा चले नी पोई तुम जाकर खाना बनने डटा लाए पति के पास जाकर नहीं मन्नी पे केर शमा मांगो नहीं पोई मन्नी पे केर तू जाके शमा मांग अंधामा वंदांगे वो माजी आई नेहर अंदे विटकार डटा ले पोना गे सीधा अपने घर वाले के पास गए ये ना मन्नी चरिंगे मुझे शमा कीजिए ये ना मन्नी चरिंगे मुझे शमा कीजिए निके सोनो तो किना ना अपनी पेशने तापु था आपने जो बोला उसके खिलाफ मैंने बात कैसे मेरा गलती है वो यह मेरा था तावरे रख मेरे अंदर वही गलती है यह मेरा था तावरे रख मेरे अंदर ही वो गलती है ये ना मन्नत सरेंगे मुझे क्षमा कीजिए उड़ने अवर सुना रे तुरंत उन्होंने कहा इलामा नांदा तापु बनी थे ने मैं ही गलती किया नीदा ये ना मन्नी क्यों तू ही मुझे क्षमा करना है இந்தம்மா போய் கேட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க ஏ மாஜி अगर पूछ ले मुझे क्षमा करो करके நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம நான் அப்படி பேசிட்டேன் आपने जो बोला था उसको अगर नहीं पकड़ से कर दिया நீங்க சரியாதா சொன்னீங்க आपने ठीक ही कहा था ஆனா நான் வந்து நான் கீழ்ப்படியல लेकिन मैं आगे पालन नहीं किया நான் எதிர்த்து பேசிட்டேன் उसके खिलाफ मैंने बातें किया என்ன மன்னிச்சிருங்க मुझे क्षमा कीजिए ये सुनांगे இல்ல वो पिताजी ने कहा नहीं नहीं நான் தான் தப்பு பண்ணேன் मैंने गलती किया முதல்ல நீ தான் என்ன மன்னிக்க पहले तुम ही क्षमा करना है அதுக்கு பிறகு उसके बाद ஒருவர் ஒருவர் वे लोग आपस में மன்னிப்பு எடுத்து கொண்டார்கள் क्षमा पालिए இளந்து போன சமாதானத்தை பெற்று கொண்டார்கள் கோயே வே சாந்தி கோ दोबारा पालिए ஹalleluya 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 இளந்து போன சமாதானத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள் கோயே வே சாந்தி கோ उन्होंने पा लिया உலகம் கொடுக்கிற சமாதானமும் இருக்கிறது दुनिया देने शांति भी है அது உலகத்திலே உள்ளவர்களுக்கு वो संसार के लोगों के लिए அந்த சமாதானம் வேற वो शांति दूसरा है உலகம் கொடுக்கிற சமாதானம் வேற दुनिया देने शांति दूसरा है தேவனுடைய சமாதானம் வேற परमेश्वर के शांति वो अलग है இது சபைக்குள் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சமாதானம் ये கலிசியமே ஆனவங்களுக்கு प्रजा को देने वाली शांति है இது தேவனுடைய சமாதானம் ये परमेश्वर के शांति है ये இந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் इन शांति को प्रत्येक व्यक्ति पाना होगा எத்தனை இந்த உலகத்துல நம்ம என்னதான் நாம பார்த்தாலும் भले इस दुनिया कितना भी क्यों ना देखे என்னதலா நாம அனுபவிக்கணும் நினைச்சாலும் हम कितना भी अनुभव करना क्यों ना चाहे நமக்கு சோது எதுமே நமக்கு திருப்தி ஆக போகிறது இல்ல लेकिन किसी चीज से हम संतुष्ट ना हो पाते எதுமே நமக்கு திருப்தி ஆக போகிறது இல்லை हमें किसी में संतुष्ट नहीं हो पाएंगे நமக்கு சோதர திருப்தி செய்ய கூடிய திருப்தியா கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் தான் केवल एक ही स्थान है जो परमेश्वर के समूह उपस्थिति जो हमें संतुष्ट कर सकती है கர்த்தரா நம்மை திருப்தி ஆக்கி நடத்துகிறவர் परमेश्वर में திருப்த संतुष्ट अगुवाई कर सकते हैं உலகத்துல எதுமே சுரமே திருப்தி படுத்த முடியாது इस दुनिया में कोई भी चीज हमें संतुष्ट नहीं करा सकती அதனால கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வரும்போது இஸ்ரேல் ஜப் பரமேஸ்வர் பவன் மீ ஆதே ஹே மகிழ்ச்சியோடு கூட நாம் கடந்து வர வேண்டும் ஆனந்த் கே தானா ஹோகா அப்படி நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வரும்போது ஜப் பரமேஸ்வர் பவன் மீ ஆதே சமே அவர் நம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார் வே அப்னி மார்க்கமே சிகாயेंगे ஹalleluya 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 அடுத்துபடியாக उसके बाद மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 26 ஆம் அதிகாரம் 26வது அத்தியாயம் 46 ஆவது வசனத்தை வாசிப்போம் கேஸ் வந்து படுங்க काटी कुड़कर अवन वंद बिटा पकड़वाने वाला आ गया है गेलंदरिंगल पोवों उठो चलो इंदरिंगे लार पोवों हाँ चलो उठो सब जाएंगे ये कहाँ घूम रहे हैं क्यों बुलाते हैं वो सिलवे की पोन सूली पर क्रूस की ओर जाना है ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரபு இயேசு மசீஹ் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு குருஸ் பர் अपने आप को अर्पण किए हैं இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரஸ்ட் பண்ண போறாங்க अभी இயேசு மசீஹ் को गिरफ्तार करने वाले लोग
न्याय संत कुंडू वो बोरांगे वो न्याय किस विचार के खड़ा करने वाले हैं न्याय विसारी के बोरांगे वो पुत्रजात करने वाले हैं न्याय विसारी तो पुरागे जो न्याय पुछताछ करने के बाद सिलवे सुमक कवे इंडो क्रूस को उठाना है सिलवे सुमंदे सुली को उठाकर अड़ते अंदर सिलवे के लिए अरे पड़े बैंडो उसके और सुली पर मारा जाना चाहिए அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் उसके बाद प्रभु यीशु मसीह मरना है ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கமண்ணப்பட வேண்டும் उसके बाद प्रभु यीशु मसीह को दफना जाना जाना है ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் और तीसरे प्रभु यीशु मसीह जीवटना है சில சொல்லிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்து எந்திரிக்கவே இல்ல कुछ लोग ऐसे बोलते हैं यीशु मसीह जीवते नहीं இஸ்லாம் இரு சொல்லி கொண்டிருக்கிறார் இஸ்லாம் लोग बोलते हैं యేసు క్రీస్తు ఉయర్తలవే ఇల్ల యేసు మసీహ్ జీవుటే నహీ సరేసోలా యేసు క్రీస్తు సిలువలో అడికబడవే ఇల్ల ఆర్ కుచ్ ఐసివి బోల్తే కి మల్ యేసు మసీహ్ సిలువర్ మారనేగే యేసు క్రీస్తు అబడియే మరంజి పోయిటారు యేసు మసీహ్ వైసే గాయబోగే ఇబ్రిల్లా పేసికుంటురుగరారు ఇస్ ప్రకార్ కి ఓ బతాతే రతే హై పేసుగరుగల్ పేసట్ జిన్గో బోల్నే బోల్లేదో పేసుగరుగల్ పేసికుంటే ఇరుగట్ బోల్నే వాళ్ళకు బోల్నే బోల్తే రనేదో నమ్మ పేసే వేండియదే పేసే వేండు హంకో జో బోల్నే సుగం బోల్తే రహేంగి నామ సొల్ల వేండియదే సొల్ల వేండు హమే జో కహనే ఉసే కహతే రహేంగి అవరుడి కణగలే ఆండవర్ తెరకను ఉన్కి ఆంకుకు పరమేశ్వర్ ఖోల్నా హో నమ్ముడి కణగలే తెరందవ హమారి ఆంకు ఖోలే పరమేశ్వర్ అవరుడి కణగలే తెరక వేండు ఉన్కి ఆంకుకు బి ఖోల్నా హోగా ఎలుందిరుగల్ పోవో ఉటో చలో యేసు క్రీస్తుకాగ ఒక సిలువై యేసు మసీహ్లేక క్రూస్ சிலுவையை சுமக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் சூலிக்கு உட்டானே अपने आप को अर्पण किए ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததனால பிரபு இயேசு மசி சூலிக்கு உட்டானே காரண இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையை சுமக்க முடியாதபடி சுமந்து சென்றார் இயேசு மசி சூலிக்கு உட்டானே पर ऐसे उठा के ले जा रहे थे அவ்வளவு பாரத்தை சுமந்து சென்றார் इतना वजनदार को उठा के ले जा रहे थे எதற்காக அந்த பாரத்தை எல்லாம் சுமந்து சென்றார் क्यों इतने बड़े वजन को उठा के ले गए எதற்காக அவர் சுமந்தார் क्यों उन्होंने उठाया सर சிலுவையை எதற்காக அவர் சுமந்தார் சூலிக்கு क्यों उन्होंने उठाया உங்களுக்காகவும் எனக்காகவும் आपके लिए और मेरे लिए எனக்காக தான் சிலுவை சுமந்தார் मेरे लिए उन्होंने सूली उठाया है அவர்காக அல்ல उनके लिए नहीं என்னுடைய வாழ்க்கைக்காக मेरे जिंदगी के लिए எனக்காக ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்தார் मेरे लिए प्रभु यीशु मसीह सूली को उठाए अब இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகணும் अब यीशु मसीह सूली पर चढ़ना है சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் இயேசு மசீஹ் சிலுவர் மரணா ஹே அதுதான் தேவனுடைய திட்டம் ஏய் பரமேஸ்வர் உத்தேசதா தேவனதற்கு ஒப்பு கொடுத்துட்டார் பரமேஸ்வர்க்கு அர்ப்பண கியே குமாரனும் அதற்கு ஒப்பு கொடுத்துட்டார் ஆ புத்திரகோ அப்படி புத்திரகோ அர்ப்பண கியே தேவன் என்ன சொல்லுகிறாரோ பரமேஸ்வர் ஜோ கேதே ஹே பரலோகம் என்ன சொல்லுகிறதோ ஸ்வர்க் ஜோ बोलती ஹே அதற்கு அப்படியே கீழ் படிந்தார் ஓலே வைசி ஆக்யா பாலன் கியே நாம் அப்படியே கீழ் படிந்தா வேதி அம்மா இசி ஆக்யா பாலன் கரेंगे तो நம்முடைய வாழ்க்கையில हमारे जिंदगी में சித்தம் நிறைவேறும் பரமேஸ்வர் இச்சா पूरा होगा நம்மள ஒப்பு கொடுக்காம தேவ சித்தம் ஒருபோது நிறைவேறாது हम बिना अर्पण के परमेश्वर इच्छा कभी पूरा नहीं हो पाएगा தேவ சித்த தானவதனுடைய வாழ்க்கை நிறைவேறாது हां परमेश्वर इच्छा स्वयं अपने आप अपने जीवन ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பிரபு இயேசு சூலிக்கு ஏறி अपने आप को अर्पण किए இதுவரைக்கும் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினவங்க அவிதல் தாவீதுக்கு पुत्र ஓசன்னா சொன்னது उसको महिमा दिला रहे थे எப்படி எப்படி அந்த சிலுவை சுமந்து கொண்டு போக முடியும் वो कभी उसको सूली उठाकर ले जा सकते हैं वो எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருந்தாங்க இயேசு மகிமைப்படுத்திட்டே இருந்தாங்க சபல பிரபு இயேசு மசி மகிமா दिला रहे थे தாவீது குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தினவர்கள் தாவீதுக்கு சந்தன் கோ ஓசன்னா ஓசன்னுக்கு மகிமா दिला रहे थे அதே இடத்துல அபி उसी स्थान में உயர்த்தப்பட்ட அதே இடத்துல ஊஞ்சா கே उसी स्थान में அதே இடத்துல பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் उसी स्थान में अपने दुख तकलीफ उठा रहे हैं அதே இடத்துல அசிங்கப்பட வேண்டியிருக்கு उसी जगह पे वो अपने निर्लज हो जाते हैं தாவீது குமாரனுக்கு ஹோசன்னா ஹோசன்னான்னு சொன்னாரு ஆ தாவீது புத்திரக்கு ஹோசன்னா ஹோசன்னாக்கறே கே தேவனுடைய குமாரன்னு சொன்னாரு ஓ பரிசுத்த சந்தான் கர்க்கே போலே இப்போ இப்படி சிலுவை சுமந்து கொண்டு போகிறார் அபி அபி சூலிக்கு உட்கார் கேலி ஜா ரஹே பேசுகிறவர்கள் பேசத்தான் செய்வார் ஜோ बोलते जो लोग बोलते बोलते रहेंगे உலகம் பேசிக்கொண்டே தான் இருக்கு ये दुनिया बोलती रहेगी ஆனால் இந்த சிலுவையை சுமந்தாக வேண்டும் लेकिन उस சூலி கு உட்கார்னா होगा உங்களுக்காக எனக்காகவும் இந்த சிலுவையை அவர் சுமந்தாக வேண்டும் आपके लिए और मेरे लिए वो சூலி கு உட்கார்னா ही होगा இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார் இயேசு மசி சூலி கு உட்காயே
எனக்காக உங்களுக்காக சிலுவை சுமந்தார் आपके लिए और मेरे लिए सिलु उठाए அவர் சிலுவை சுமந்ததனால वो सिलु उठाने के कारण ना அந்த மகிமையான ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் हम उस महिमा में जिंदगी हासिल किए हैं அந்த சோதர அவர் தன்னை தாழ்த்தினதனால वो अपने को दीन किए इसलिए தன்னை ஒப்பு கொடுத்ததனால अपने को अर्पण किए इसलिए நமக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் हमारे लिए एक महिमा में जिंदगी दी है இந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கிடைத்தது ये जिंदगी यीशु मसीह लहू के द्वारा मिला है हालेलुया हालेलुया அதுபோல ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை வைத்திருக்கிறார் वैसे ही प्रत्येक व्यक्ति पर विशेष सूलि रखे हैं लामट सिलुवे सुमंदा போதாது केवल हम क्रूस उठाने काफी नहीं உனக்கு ஒரு சிலுவை இருக்கு तुम्हारे लिए एक सूलिया क्रूस है உனக்கு ஒரு சிலுவை வச்சிருக்கிறேன் तुम्हारे लिए प्रभु परमेश्वर ने क्रूस रखे हुए है அந்த சிலுவையை நீ தூக்கி தான் ஆகணும் उस क्रूस को तुमको उठाना ही होगा அந்த சிலுவையை நீ சுமந்து தான் ஆக வேண்டும் उस क्रूस को तुमको उठाना ही है எனக்கு சிலுவை வேண்டான்னு சொல்ல கூடாது अब ये नहीं बोलते मुझे क्रूस नहीं चाहिए எனக்கு பாடுகள் வேண்டான்னு சொல்ல கூடாது मुझे तकलीफ नहीं चाहिए नहीं बोल सकते அந்த பாடுகளை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் वो तकलीफ हमारे लिए रखे हुए है அந்த பாடுகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் उस तकलीफ में पाना होगा ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரபு இயேசு மசீஹ் அந்த சோதர கொல்கதா என்கிற இடத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார் उस கொல்கதா நமக்கு जगह पे ले जा रहे थे அவர் அடிக்கப்படும்படியாக அவர் கொண்டு போகப்படுகிறார் வே மாரே जाने के लिए उस जगह पे ले गए எவ்வளவு ஒரு வேதனை அவர் சகித்து கொண்டார் कितना बड़ी वेदना उन्होंने सहन कर लिया ஒருபக்கம் பார் ஒருபக்க வேதனை एक बाजू में एक वेदना दुख எல்லாவற்றிய அவர் நமக்காகவே அவர் சகித்து கொண்டார் सब कुछ हमारे लिए उन्होंने सह लिए அப்போ அவர் அந்த வேதனைகளை சகித்தார் वो हमारे दुखों को सह लिए அவர் அந்த கஷ்டத்தை அவர் சகித்தார் उन्होंने कष्ट को सह लिए இப்போ இதே போல वैसे ही நாமும் हम भी நாமும் சிலுவை சுமக்க வேண்டும் हम भी उसे सूली को उठाना है ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை வைத்திருக்கிறார் प्रत्येक को परमेश्वर सूली और क्रूस रखे हुए है ஆண்டவர் சொன்னார் உனக்குரிய சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா பரமேஸ்வருக்காக अपनी சூலிக்கு உட்கார் मेरे पीछे चल ஓ சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா अपनी சூலி और क्रूस के உட்கார் मेरे पीछे होले ஒவ்வொருவருக்கும் சிலுவை உண்டு प्रत्येकக்கும் एक सूली है பாடு உண்டு एक तकलीफ है எல்லாருக்கும் பாடுகள் உண்டு सबको तकलीफ है எனக்கு பாடுகளே வேண்டாம் आज मुझे तकलीफ नहीं चाहिए எனக்கு எது பாடுகள் வேண்டாம் मुझे कोई भी तकलीफ नहीं चाहिए நமக்கு முன்பாக கடந்து ஓட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து हमारे आगे गए वो प्रभु यीशु मसीह அவர் பாடுகளின் வழியாக தான் கடந்து போய் இருக்கிறார் துக்கி வோ மார்சை चले பாடுகள் உண்டு तकलीफ है குடும்பத்திலே பாடுகள் உண்டு परिवार में तकलीफें है நாம் இருக்கிற இடங்களிலே பாடுகள் உண்டு जहां रहते वहां तकलीफें है பாடுகள் மத்தியிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து போய் இருக்கிறார் वो तकलीफ मध्य में प्रभु यीशु में चल के गए அவர் பாடுபட்டு தான் கடந்து போய் இருக்கிறார் वो तकलीफ साथ ही गए वो சீசரில் பாடுபட்டு தான் கடந்து போய் இருக்கிறார்கள் ஜெயில लोग भी तकलीफ साथ ही गए அவர்கள் பாடுகள் வழியாக தான் கடந்து போய் இருக்கிறார்கள் ஏற்பட்ட मुसीबत तकलीफ साथ ही गए वे लोग அதனால நமக்கு பாடுகளே வேண்டாம் சொன்னா எப்படி இசிலே मुझे तकलीफ नहीं जगह बोले तो कैसे चलेगा எனக்கு பாடுகளே வேண்டான்னு சொன்னா எப்படி अगर मुझे तकलीफ नहीं जगह कैसे होगा ये பாடுகள் வேணும் तकलीफें चाहिए பாடுகள் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும் वही तकलीफ वही मुसीबत हमें पवित्र बनाती है பாடுகள் தான் நம்மளை மறுரூபப்படுத்திட்டே இருக்கும் वही मुसीबत तकलीफ मुझे हमें रूपांतर करती है எதற்காக இந்த பாடுகளும் சோதனைகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது ये दुख और तकलीफ हमें क्यों दिया जाता है நாம் இந்த பாடுகள் மத்தியிலே சோதனைகள் மத்தியிலே நாம் விசுவாசத்திலே பலப்படும்படியாக இஸ் தக்லீஃப் ஆர் பரிசுத்தம் பலவத் होने के लिए நாம் மறுரூபமாக நாம் பரிசுத்தமாக हम रूपांतर होने में पवित्र बनने के लिए நாம் பரலோக ராஜ்யத்தை கடந்து போகும்படியாக हम स्वर्ग में प्रवेश करने के लिए ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த பாடுகள் வழியை நமக்கு வைத்திருக்கிறார் பிரபு இயேசு மசீஹ் தக்லீஃப் के मार्ग में रखे हैं ஆனா இந்த பாடுகள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது जब इस तकलीफ के मार्ग में जाते हैं கொஞ்சம் சோதர நிந்தைகள் அவமானங்கள் வரதா செய்யும் ஒரு நிந்தை அவமானம் ஆதையே இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள் இயேசு மசீஹை நிந்தா கியே இயேசு கிறிஸ்துவை அவமதித்தார்கள் ஆ இயேசு மசீஹை அவமானித் கியே எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து கொண்டார் सब कुछ सहन किए और धीरजச்சிரத் रहे இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தார் எப்படி பொறுத்து கொண்டார் ஆ பிரபு இயேசு மசீஹை कैसे सहन कर लिया और कैसे धीरजச்சிரத் रह पाए அதேதான் நமக்கு அந்த பாதேதான் நமக்கு वही मार्ग हमारे लिए भी है இயேசு கிறிஸ்து வாளை எப்படி சகிக்க முடிந்தது இயேசு மசீஹை कैसे सहन कर पाए वो இயேசு கிறிஸ்து வாளை எப்படி பொறுக்க முடிந்தது और இயேசு மசீஹை कैसे धीरज रह पाए அதுதான் நமக்கு அந்த பாதை
इसलिए हमारे लिए भी वही मार्ग है। यीशु क्रिस्त परिशुद्ध आवि नाले निरेंद काना पट्टा, क्योंकि पवित्र आत्मा से भरा हुआ यीशु मसीह दिखाई दिए। यीशु क्रिस्त देव सित्तम सेईदा, यीशु मसीह प्रभु यीशु परमेश्वर की इच्छा को पूरा किए। यीशु क्रिस्त देवन सुन्नदे मट्टदान सेईदा, यीशु मसीह केवल परमेश्वर ने कहा उसी को किए। அதனாலதா இசிலியே ஹி வந்த பாடுகள் கஷ்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டார். ஓ துக்க நிந்த அப்மான் சப் சங்கடங்களை சகன் கர் லியே, நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக ஒரு வெளிப்பட்டார். ஹமார் ஜெசே தக்லீஃப் உட்டானல இன்சான் திகாய் தியே, நமக்கு இருக்கிற துக்கமும் அவருக்கு உண்டு. ஹமார் ஜெ துக்க ஓய் துக்கும் கி பாதிதா, நமக்கு இருக்கிற பாடுகள் வேதனை கஷ்டங்கள் அவருக்கு உண்டு. ஹமார் ஜெ ஜோ கஷ் வேதனா ஜோ தக்லீஃப் தா ஓ சப் உன் கி பாதிதா. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் யதியோ பரிசுத்த புத்தர் ரேகா தோ பி நம்ம நம்மை போல ஒரு பாடுள்ள சரீரமுடையவராக வந்தபடியால ஹமார் ஜெசே து சரீர துக்கு உட்டானல ஜெ ஆயே, நமக்கு என்னெல்லாம் வேதனை கஷ்டங்கள் இருக்கோ அதே அவருக்கு உண்டு. हमारे जो वेदना दुख कष्ट वही वेदना उनके पास भी था। हालेलुया 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாநிலை பாடிடுவே, ஆசிலுவை நிழலில் அனுதினமடியா சாநிலை பாடிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் மறைவில் கிருபையினிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறாரு மனதில் சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாநிலை பாடிடுவே, சிலுவை நிழலில் அனுதினமடியா சாநிலை பாடிடுவே, எந்த கொடிய இடருக்கும் இயேசுவை சாத்து நிற்பேன், எந்த கொடிய இடருக்கும் இயேசுவை சாத்து நிற்பேன், அவனியில் வியாகுள வந்தாள் அவரை நான் தண்டிக்கொண்டார், அவனியில் வியாகுள வந்தார் அவரை நான் தண்டிக்கொண்டார், அலை மிக மோதிடம் அண்ணா அலை மிக மோதிடம் ஆறுதலை பறை சொன்னார், சிலுவை நிழலில் அனுதினமடியா சாநிலை பாடிடுவே, 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 சிலுவை நிழலில் அனுதினமடியா சாநிலை பாடிடுவே. உட்டானே எனக்கு ஒரு சிலுவை இருக்கு, முஜே எக் சூலி ஹே, இதே போல உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு, வைசி ஆப்கே லிபி சூலி ரக்கா ஹுவா ஹே. அதே மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், உசி மத்தேயு சுவிசேஷம் தேக்கிங்க தோ 16:24ல ஓ சூலக 24 படிங்க தோ, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், அப்னா க்ரூஸ் உட்டாயே ஆர் மேரே பீச்சே ஹோலே,
விட மாட்டார் ஆண்டவர் விட மாட்டார் பரமேஸ்வர் छोड़ेंगे नहीं ऐसे சிலுவை தூக்கி வைக்காம விட மாட்டார் जब तक क्रूस उठाकर ना रखे तब तक छोड़ेंगे नहीं சிலுவை வேண்டானு சொன்னால் விட மாட்டார் अगर क्रूस नहीं चाहिए करके बोलेंगे तो मैं नहीं छोड़ेंगे वो சிலுவை சுமந்து தான் ஆகும் वो क्रूस को उठाना ही होगा பாடுபட்டு தான் ஆகவே तकलीफ उठाना ही होगा வேதனைப்பட்டு தான் ஆகணும் வேதனை उठाना ही होगा கஷ்டப்பட்டு தான் ஆகணும் वो कष्ट धोना ही होगा அவமானப்பட்டு தான் ஆகணும் அப்மானித் होना पड़ेगा அசிங்கப்பட்டு தான் ஆகணும் वो तुच्छ जाना होगा அசிங்கமும் அவமானமும் केली चोल वरता सही वो खराब अपमान निंदा से बातें रहेगा अदा नावी कुरिया वाल यही आत्मिक जिंदगी है अदा येसु क्रिस्त सही था यीशु मसीह ने किया येसु क्रिस्त तने अदर को ओपु कुड़ता यीशु मसीह उसके लिए अपने आप को अर्पण किए आंडर येसु अवमान पड़ते नांगले ले प्रभु यीशु मसीह अपमान किए कि नहीं किए अब नमलो मट अवमान पड़ते रहा सुना इपड़ी तो फिर मुझे अपमानित कैसे बोले तो कैसे चलेगा ये अवमान पड़ती रहा मुझे अपमानित कर दिए इनमें आपको मुझे मुड़की आप उनका चेहरा को देखूंगा ही नहीं इनमें ना उनको पाकवे मैं देखूंगा ही नहीं इनमें आप पैसे मुझे बात करूंगा ही नहीं यस ना अपनी सुना रहा यीशु मसीह ने बोला क्या खारी तूपना उसको तूकिया उसके ऊपर सिंधी के वेंडा मा सोचना नहीं चाहिए क्या कितना बार तो बोले पेश नांगला गालियां देकर उसको चिल्लाए असिंगमा पेश नांगला वो खराब खराब बोले पिशाच मगन जो नांगला वो शैतान का बच्चा करके पिशाच बड़े चोर जो नांगला वो शैतान से पकड़ा करके वाइल वंदे दला पेश नांगला मुंह में जो भी उसे बोलने लगे आंट सही तो कुंडा है परमेश्वर सहन कर लिया अब उनका मन्नित चाह रहे उनको क्षमा किए ना फिर हम नाल मन क्यों मुड़ी तो फिर हम क्यों नहीं क्षमा कर पाते हम कुल क्रिस्त आवी दाना हमारे मसीह की आत्मा है ना हम कुल इरकर क्रिस्त आवी दाना हमारे भीतर मसीह की आत्मा है कि नहीं क्रिस्त आविया इरंदा यदि मसीह की आत्मा हम कुल इरकर क्रिस्त आविया इरंदा हमारे भीतर मसीह की आत्मा रहेगा तो नमनाले ही मुड़ियो हमसे भी हो सकता है येशु क्रिस्त वाला मुड़ियो मंडित सुना दे यीशु मसीह जो हो सकता है बोलेगे तो नमनाले ही मुड़ियो हमसे भी हो सकता है येशु सही दा रहे यीशु ने किया है देवनी कुमार इरंदा वो परशु पुत्र है अवमान पड़ते ना अपमानित किए उसने असिंगमा पेशना वो तो खराब खराब बोलने लगे नी देवड़ी कुमार ना इरंदा निकले इरंगी वा यदि तो परमेश्वर का पुत्र करके है तो तुम नीचे उतर के राज जाले इरंग मुड़ियो उनसे उतर आ सकते थे अवराल कीले वर मुड़ियो नीचे उतर आ सकते थे वर मुड़ियाद नहीं ऐसे नहीं कि नहीं आ सकते எவ்வளவு வேதனைப்பட்டாரு कितना दुखित हुए எவ்வளவு அசிங்கப்பட்டாரு कितना खराब करने लगे देवड़ी कुमार परशु पुत्र है इरंगी वा उतर गा जाओ நாங்கள் அப்பொழுது உம்மை விசுவாசிப்போம் तब हम तुम्हें विश्वास करेंगे சொன்னாங்களே बोले ना கண்ண கட்டிட்டு யார் அடிச்சதுன்னு சொல்றாங்களே आंखें बंद किसने मारा करके बोलो யார் அடிச்சது किसने मारा சொல்லு बोलो எப்படில அவமானப்படுத்தப்பட்டாரு இஸ் பிரகாஸ் அப்மானித் கே கே வோ எவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டாரு कितना बहुत निर्लज्ज कर दिया गया அதுல 1% கூட நம்ம அவமானப்படல அசிங்கப்படல उसमें 1% भी हम खराब नहीं हुए हमने गंदे की गए அதுக்கு நமக்கு துடிக்குது इसके लिए मैं तड़पते हैं துடிக்குதா இல்லையா तड़पते कि नहीं எப்படி சொல்லலாம் हम कैसे बोल सकते हैं எப்படி பேசலாம் कैसे बता सकते हो ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி வந்துட்டோம்னா எல்லாம் ஒண்ணுமே இல்ல எதி கல்வாரி சூலிக்கே நிக்கட்டானது कुछ भी नहीं फिर அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி வந்துறணும் उस கல்வாரி சூலிக்கே நிக்கட்டானா चाहिए அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பார்த்துட்டோம் उस கல்வாரி दृष्टि को निहारना चाहिए ஒண்ணுமே இல்ல कुछ भी नहीं நமக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில சந்தித்த காரியங்கள் ஒண்ணுமே இல்ல हम अपने जिंदगी जो भी सामना किए वो बुद्ध के तो कुछ भी नहीं அவமானங்கள் நிந்தைகள் எதுமே கிடையாது அப்மான நிந்தா कुछ भी नहीं அனம வரணும் लेकिन फिर भी हमें आना चाहिए அது கல்வாரி சிலுவைக்கு வரணும் उस கல்வாரி சூலிக்கு பாஸ் ஆனா है அதனால தான் சிலுவை எடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா இஸ்லே உன்னை कहा कि क्रूस को उठाकर मेरे पीछे हो ले சும்மா வர கூடாது तू ऐसे मत आना उन சிலு உனக்கு ஒரு சிலுவை வச்சிருக்கேன் तुम्हारे क्रूस रखे हुए है ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்கு प्रत्येक व्यक्ति को एक சிலுவை இருக்கு அந்த சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றி வா उस क्रूस को उठाकर मेरे पीछे आ ले சிலுவை வேணுமா வேண்டாமா क्रूस चाहिए कि नहीं चाहिए सिलव வேண்டுமா வேண்டாமா ஆண்டவர் கேக்குறாரு परमेश्वर இயேசு சவால் கர तुमको क्रूस चाहिए कि नहीं चाहिए सिलव வேணுனா இயேசுவை பின்பற்றலாம் अगर क्रूस चाहिए तो यीशु का पीछा हो सकते हैं இல்ல எனக்கு सिलव வேண்டாம் அப்படினா இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல अगर ये बोलते मुझे क्रूस नहीं चाहिए यीशु के पीछे होने की जरूरत नहीं है நான் சொல்லல मैं नहीं बोलता நம்ம வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது हम जो वचन पढ़े वो वचन बताते ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா यदि जो कोई मेरे पीछे हो लेना चाहे என்னை பின்பற்றி வர விருப்பம் இருந்தா यदि मेरे पीछे आना
अच्छा है उनको नो एक सिलो अच्छे रख रहे तुम्हारे क्रूस रखे हुए हैं नहीं आदत तू के उसको उठा आदत तू की नडन दुआ उसको उठा के ले चल के चल लेने के सिलो वैंड आप नहीं नहीं क्रूस नहीं चल बोलेंगे तू यन्ने पिन बटी वारा मुड़िया तू मेरे पीछे नहीं कर सकता है यन्ने पिन बटी वारा 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 भी लेने चुना यदि तू मेरे पीछे नहीं आ पाओगे यन्ने पिन बट रहा अपने उनको फलो राज चंगड़ के यदि तू मेरे पीछे नहीं आगते स्वर्ग भी नहीं मिलेगा सिलो ये तू को नो क्रूस को उठाना है सिलो ये तू को येसु पिन्नाड़ी वरनो क्रूस को उठा यीशु के पीछे आना है येसु पिन्नाड़ी वरा मुड़ियल அப்படினா பலந்து போக முடியும் अगर यीशु के पीछे नहीं हो पाते तो हम स्वर्ग में भी नहीं जा पाएंगे இதுதான் சத்திய பாதை यही सत्य का मार्ग है இந்த பாதையில தான் அப்போஸ்தல் கடந்து போய் இருக்காங்க इसी मार्ग में प्रेरित लोग चले गए முதலாம் நூற்றாண்டு சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அறிந்த பாதையிலே கடந்து போய் पहले सदी के जो संत पवित्र लोग इसी मार्ग से गुजरे हुए लोग యేసు గర్సే కడంది పోయిరుకరా యేసు మసీ స్వయం ఇస్ మార్గ సే గుజరే రోడ్ గుడంద సీసర్ల కడంది పోయిరుక ఉన్కి సాత్ ఉన్కి చెలే బిన్కి సాత్ యేసు మార్గ మే గుజరే ఇంద పాదయల దా నాము పోవను ఇసి మార్గ మే హమే బి జానా హోగా హల్లెలూయా హల్లెలూయా వారంగల్ పోవో ఆ చలే జాయెంగే ఆలు కురు సిలువ ఇరుకు ప్ర హరేక్ కో క్రూస్ హై పోవమా జాయెంగే క్యా సిలువ ఎడుపమా క్యా క్రూస్ ఉటాయెంగే క్యా సిలువ ఎడుకను క్రూస్ కు ఉటానా హై మూడవదాగా తీసరా మార్కు సువిశేషం मरकुस समाचार नांगा मधिकारम चौथा अध्याय 35 वचन तवासिंग 35 वचन को पढ़ेंगे अकरे के पोवोम वारंगल उस पार जाएंगे चलो ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரே परमेश्वर स्वागत करते हैं எல்லாருக்கும் இன்விடேஷன் सबको निमंत्रण कर देते हैं यार यार लाकर के போகணும் किन किन को उस पार जाना है वांग आओ எல்லாருக்கும் கார்டு கொடுக்கிறார் ஆண்டவர் सबको निमंत्रण कार्ड देते हैं अकरे के போ வாங்க उस पार जाएंगे चले जाएंगे आओ வாருங்கள் आओ अकरे के போகணும் उस पार जाएंगे अगर अकरे के போகணும் அப்படினா यदि उस पार जाना है तो हम படகுல போகணும் हम नाव में जाना है படகுல போயிட்டு இருக்கணும் हम नाव में जाते रहना होगा அப்ப இங்க இருந்து அந்த பக்கம் போணும் இஸ் தான் உஸ் தான் में जाना है அக்கறை உஸ் பார் ஆண்டு சொல்லிட்டாரு परमेश्वर ने कहा कह दिए ஆண்டு சொல்லிட்டாரு இப்ப கீழ் படியணும் परमेश्वर ने कह दिया अब इसके आगे पालन करना है கீழ் படிஞ்ச தா படகு போக முடியும் हम आगे पालन करने से ही उस नाव पे जा सकते हैं पड़े को वरले ना अगरे போக முடியாது यदि नाव पर नहीं आएंगे तो उस किनारे उस पार नहीं जा पाएंगे सभी को वरनु कलीसिया में आना है ஆண்டு சொல்றதுக்கு முதல்ல கீழ் படியணும் परमेश्वर जो कहते हैं उसके पहला आदिन होना चाहिए இல்ல नहीं नाला சொல்றது கேட்க முடியாது मैं उनकी बात नहीं मान पाऊंगा கேக்கலனா போ अगर नहीं माने तो जाओ यार कहता यार के सुनना कौन बोला किसने बताया ஆண்டு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கிறது கீழ்ப்படிந்தவங்க மட்டும் தான் வர முடியும் केवल परमेश्वर के वचन को जो आदिन होते वे लोग ही सिर्फ आ सकते इसमें अकरे के போவோனு சொல்றாரு उस पार कर जाएंगे बोले उन्होंने अकरे के போவோனு சொல்லும் பொழுது ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் यदि वो कहते कि इस पार जाना है तो हम पहले उसके परमेश्वर वचन को आदिन होना चाहिए तो கீழ்ப்படிஞ்சிட்ட அப்படினா அடுத்து பாடங்களை எல்லாம் ஏறிறலாம் मतलब आदिन हो जाते हैं उसके बाद हम नाव पर बैठ के जा सकते हैं अभी नाव भी आ गया है बड़गले एरिया अभी नाव पर चढ़ भी गए अभी नाव चल रहा है बड़गले सभी लोग नाव पर बैठे हुए हैं सीसर बड़गले छेले लोग सब छेले उस नाव में बैठे हुए हैं अंद बड़गले येसु क्रिस्तु इरुकरा उस नाव में प्रभु यीशु मसीह भी है यार का येसु क्रिस्तु इरुकरा कौन है प्रभु यीशु मसीह भी है येसु क्रिस्तु दा इंद बड़गले கொண்டுட்டு போகிறார் பிரபு இயேசு மசீஹ் இஸ் நாவ் கோ லே ஜா ரஹே இயேசு கிறிஸ்தா நடத்துகிறார் இயேசு மசீஹ் उसको चला रहे हैं சபையை நடத்துகிறவர் ஜீசஸ் கலிசகோ चलाने वाले अगुवाई करले பிரபு இயேசு है பரிசுத்த ஆவியானவர் பவித்திர ஆத்மா ஜி है சபையின் தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிசியா கா நேதா பிரபு இயேசு மசீஹ் है அவர்தான் சபைக்கு தலைவர் वही इस கலிசியா கா நேதா है அவர்தான் தலை वही सिर है அவர் அவர் சரீரமா இருக்கு அவர் தலையா இருக்கிறார் वो सर है நாம எல்லாரோட அவயவங்களாக இருக்கிறோம் हम उनके शरीर के अंगों के भाग है அப்ப இயேசு கிறிஸ்து நடத்திட்டே இருக்கிறார் ஆ இயேசு மசீஹ் चला रहे हैं திடீர்னு பிரச்சனை வருது अचानक समस्या आ रहा है படகு போயிட்டு இருக்கும் பொழுது நாவ जाते रहते समय காற்று அடிக்குது हवा आ रही है
கடல் கொந்தளிக்குது ஓ समुद्र बड़ा कुटता है நல்லா தான் இருந்துச்சு अच्छा ही था सब திடீர் பிரச்சனை வந்துருச்சு अचानक समस्या आ गया பிரச்சனை வரதன் செய்யு समस्या आ गई பிரச்சனை வரதன் செய்யு समस्या आ गई அப்ப பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்றது उस समस्या का हल कैसे निकाले பிரச்சனை வராம இருக்காது बगैर समस्या नहीं ऐसा नहीं होगा பிரச்சனை வராம இருக்குமா समस्या आए बगैर नहीं रहेगा क्या பிரச்சனை வருதுன்றதுக்காக அழுதிட்டு கூடாது समस्या आता करके रोते नहीं रहना புலம்பிட்டு கூடாது ஓ குடுகுடாத்து நீ रहना அழுகணும்னு விரும்பினா தேவசமுத்திரத்துல போய் அழுகணும் अगर रोना ही है तो परमेश्वर समुख में और उपस्थित जाकर रो பிரச்சனை வருதா समस्या आ रहा है क्या खलक उंडागिरदा जो व्याकुल होते क्या वेदना उंडागिरदा ये वेदना हो रहा है क्या देव समुद्र पोनो परमेश्वर उपस्थित में जाओ आंडोड समुद्र ले पो ये कन्नीर वडिकनो परमेश्वर के उपस्थित में जाकर आंसू बहाओ अंग ओडी इंग ओडी कूचल पोड़ नाले ये तो नडक पोड़ दे वहां यहां जाकर वहां जाके मंडली का ये सही नहीं है अंग वो अवंगलो पाद इवंगलो पाद ये दाव साधिचिरुओ मतलब वहां इनको उनको देखकर उनको जाकर कुछ कर दिखाएंगे हमको तरम इरकले हमने क्षमता है ना हमको படிப்பு இருக்குல हमें बड़ाई भी है हमको அறிவு இருக்குல हमें ज्ञान भी है अंदस्त இருக்குல गौरव है எல்லாம் இருக்கு सब कुछ है அத வச்சு நம்ம இப்படி ஆயிலம சாதிச்சிரலாம் उसको रकम सब कुछ कुछ कर सकते हैं இந்த பிரச்சனை மேற்கொண்டிரலாம் இந்த समस्या प्रबल कर सकते हैं முடியாது नहीं हो पाएगा இந்த பிரச்சனையை நம்மளால மேற்கொள்ள முடியாது இந்த समस्याகம் किसी प्रकार से पार नहीं कर पाएंगे ஆண்டவர் எழும்ப வேண்டும் परमेश्वर उठना होगा ஆண்டவர் இந்த விஷயத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் इस विषय में परमेश्वर कार्य होना चाहिए இந்த பிரச்சனையிலே ஆண்டவர் எழும்பினால் தான் இந்த பிரச்சனை தீரும் इस समस्या पर परमेश्वर उठने पर ही एक हल मिलेगा अपना என்ன செய்யணும் तुम्हें क्या करना है இந்த பிரச்சனை மாறணும்னா என்ன செய்யணும் இந்த சமஸ்யை பதிலுக்கு क्या करना चाहिए ஆண்டவர் இயேசுவை எழுப்ப வேண்டும் இப்போ இயேசு மிஸ் ஜகானா ஹே ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறார் பிரபு அவர் சோ ரஹேதே அக்கறைக்கு போவணும் கூட்டிட்டு வந்துட்டு உஸ் பார் ஜனகருக்கு லே ஆகர் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கு அபி அச்சத நீந்து லேரேவோ அக்கறைக்கு போவணும் சொன்னார்ல உன்ன போல உஸ் பார் ஜாயங்கரி போலேனா அவதான கூட்டிட்டு போறாரு ஓய் லே ஜாரேனா இப்போ இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அபி இத்தனை சமஸ்யா ஹோ ரஹா உதர் கேப்பா இவ்ளோ பிரச்சனை நடக்குதே அவர் இத்தனை சமஸ்யா ஹோ ரஹா உதர் இவ்வளவு பிரச்சனை இருக்குல இத்தனை தக்லீவே ஒரு யுதர் அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு ஓடுற இந்த ஃபியர் கியூ கலிசி அகலிசி ஜார தவுட் ரே தும் உதர் கே பாங்க ऐसे सवाल करेंगे लोग இவ்வளவு பிரச்சனை இருக்குல இத்தனை समस्या है ना சர்ச்சு போனால நடக்குமா சக்கலிசி இத்தனை அச்சா हो जाएगा क्या சர்ச்சு ஓடுற तू கலிசி அகலிசி ஜார தவுட் ரே ஓ பக்கத்துல இருக்கும் சொல்லுவாங்க ஆஜிபாஜி लोग बोलेंगे கூட வேலை செய்றவங்க சொல்லுவாங்க साथ में काम करने वाले भी बोलेंगे जब கூட ஓடுற अरे प्रार्थना की मंडली प्रार्थना मंडली ஜார தவுட் ரே ஓ जब मंडற प्रार्थना करते हो பிரச்சனை வந்து பிரச்சனையை பார்க்க வேண்டாமா अरे सब समस्या को देखना चाहिए कि नहीं பிரச்சனைய மாற்ற கூட இடங்க தான் இருக்கு क्योंकि समस्या का बदलने का स्थान इधर ही है பிரச்சனைய மாற்ற கூட இட தேவ சமூகம் ये परमेश्वर समस्या के बदलने का स्थान है பிரச்சனைய மாற்ற கூடிய நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தனுக்கு பத பிரபு இயேசு மசீஹ அதனால தான் அவரை தேடணும் இஸ்ல उनको खोजना है ஆண்டு தூங்கிட்டு இருக்காரு பிரபுவான் தேவ சோ ரஹேதே எல்லாரும் பார்த்து அங்க போய் இங்க போய் முட்டி மோதி பார்த்தாங்க जे सभी लोग वहां यहां ठोकर कर सब देखे उन्होंने ஏனா முட்டி மோதிட்டு கடைசில தான் வருவோம் कि टुकरा कर ठोकर कर सब उस अंत में इधर ही आना है हम बसல வர மாட்டோம் हम प्रथम स्थान में उनको खोजते नहीं அங்க போயிட்டு இங்க போயிட்டு அவரை பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு वहां जाकर यहां जाकर उनको देखकर इनको देखकर கடைசில எது முடியாது अंत में कुछ हो नहीं पाएगा அதுக்கு அப்புறம் வருவோம் उसके बाद आते हैं அததான் அவங்க செஞ்சாங்க यही उन्होंने किया ऐसा இருக்கற यीशु मसीह है ना हम அமைதியா இருப்போம் हम शांत रहेंगे நமக்கு ஒரு பிரச்சனை அப்படி இயேசுராக தானே हमारे लिए कोई समस्या बोले तो वो तो यीशु मसीह का है ना ஆண்டவர் பிள்ளை இல்லையா कि हम परमेश्वर संतान है कि नहीं ஆண்டவர் அவருடைய பிள்ளை இல்லையா हम उनके संतान है कि नहीं என்னை அவர்தான் அழைச்சாரு मुझे उन्होंने बुलाया என்னை அவர்தான் அபிஷேகம் பண்ணாரு मुझे उन्होंने அபிஷேக किया है ஏ கூட இருக்கிறவர் அவர்தானே मेरे साथ रहने वाला वही है पर எனக்கு இல்லாத அவருக்கு இல்லாத அக்கற எனக்கு என்ன उनको जो चिंता नहीं जो मुझे नहीं है हम அமைதியா இருப்போம் हम शांत रहेंगे ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் परमेश्वर सब कुछ देख लेंगे हालेलुया 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 எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்ளுவார் सब लोग संभालेंगे பார்த்து கொள்ளப்படும் ஓர் संभालेंगे எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் सब कुछ वो संभालेंगे யெகோவா இரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் सब कुछ நீ ஹார்னே वाले परमेश्वर है वो ஐயா பலிமிருகம் எங்க பலிமிருகங்க ஈசாக்கு ஈசாக்கு கேக்குறாரு பலிதானுக்கு பச்சரா கிதர் ஹே ஆபிரகாம் கிட்ட கேக்குறாரு இப்ராம் से पूछ रहे वो ஆண்டு நடத்துறாருல परमेश्वर चला रहे ना ஆண்டு சரியாதானே கொண்டு போயிட்டு இருக்கு परमेश्वर ठीक तरह से चला रहे कि नहीं நம்ம போவோம் हम जाएंगे அங்க எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஓ वहां से वो देख लेंगे ஆண்டு நடத்துறாருல परमेश्वर चला रहे
जब परमेश्वर हमें वहां ले जाते वहां जो भी चाहिए वो सब दिला देंगे सब कुछ बैठ करा देंगे अभी प्रभु यीशु को जगह जगा रहे वे लोग यीशु को जगह जगाना है ஆண்டவர் தட்டி எழுப்பணும் பரமேஸ்வருக்கு ஜகானா ஹே ஜெபத்தில் எழுப்பணும் பிரார்த்தனை மே ஜகானா ஹே ஆண்டவர் கூப்பிடணும் பரமேஸ்வருக்கு புகார்னா ஹே கூப்பிட்டே இருக்கணும் புகார்த்தே ரெனா செய்யே ஆண்டவர் எழும்புவார் பரமேஸ்வர் கடை ஜாகेंगे கூப்பிட்டே இருக்கணும் ஓ லகாதா புகார்னா ஹே அபி ஆண்டவர் தூங்குறாரு தபி கி பரமேஸ்வர் சோரே நாம ஜெபிக்கணும் हमें प्रार्थना करना है அவர் எழுப்பணும் எழுப்பி उनको जगाना जगाना है हमारे प्रचने की अवरदान तेरु क्योंकि हमारा समस्या का हल वही है अवर एलिमिटा यदि वो खड़े हो जाएंगे तो प्रचना मारी रो समस्या बदल जाएगी हम इधर लूँडाई रो शांति आ जाएगा ऐसा इंद्रिष्टा बोलो ईश्वर में से जगे बस काफी है अवर इंद्रिष्टा ना खड़ा लिए काट रही हूँ हम इधर पड़े तेरु यदि वो जाग गए आंधी और तूफानों से थमा देंगे खड़े इरे याद है ये समुद्र तू गर्त मत उठ बड़ी अमेज राइट वैसे शांत हो गया काट अमेज राइट हवा और तूफान भी थम गया कुंदरे पड़ला मारी रिच वो जो बड़ा कुटना वो भी थम गया ये ला प्रचार को मारी रिच वो सारे समस्या बदल गई अब आंडवर यीशु क्रिस्त येलिंबी टार ना यदि प्रभु यीशु मसीह जाग उठे तो ये ला मारी रो सब कुछ बदल जाएगा नम प्रचार का ये ला मारी रो हमारे सारे समस्या भी बदल जाएगी और येलिंबी टार आ उठे क्या आंडवर येलिंबी टोमा तो परमेश्वर जगा दिए क्या और येलिंबी रनो उनको जगाना है येलिंबी नमूडे वाल के लिए क्रिसे वही जगा कर वो हमारे जिंदगी में काम कराने लगाना है अदा नम्बर ये वेला यही हमारी काम है अदना ले अकरे की बोवो अकरे की बोवो ना परलोग तक बोवो इसलिए उस पार जाएंगे उस पार के जब बोलेंगे तो उसका मतलब है कि स्वर्ग में जाने का आवंगे एलतन बड़ी आगे अकरे की बोर रेड तक बोना गे वे लिखित के अनुसार उस पार गए वे लोग हमको अकरे इन बुद्ध परलोग राज्य हमारे उस पार बोले तो स्वर्ग राज्य है नाम परलोक राज्य हमें उस स्वर्ग राज्य में जाना है इस जाने के रास्ते में ही ये सब हो रहा है சபையில இருக்கும்போது நடக்குது இந்த கலிசம் ரேத சமய சப ஹோ ரஹி ஹே சபைக்குல வரும்போது பிரச்சனைகள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் வருகிறது கலிசம் ஆனேக பாதி சமஸ்யா பரீட்சானே ஹோ ரஹி ஹே நெருக்கங்கள் எல்லாம் வருகிறது சங்கட் சபாதி ஹே அப்போ இதெல்லாம் கடந்து கடந்து நம்ம போகணும் இன் சார் சீசோ பார் करते हुए जाना होगा பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் படி படி சமஸ்யா ஆயிகி சோர்ந்து போக கூடாது உதாஸ்மத் ஹோனா பிரச்சனைல கண்டு சோர்ந்து போக கூடாது சமஸ்யக்கு தேக நிராஷ்ண ஹோனா அலை தாண்டவர் உண்மையுள்ளவர் உலய பரமேஸ்வர் சச்ச பரமேஸ்வர் அவர் மரண வரியந்து मृत्यु तक वो हमारी अगुवाई करेंगे इसलिए परीक्षा आएगा तकलीफे आएगा तो भी नाम हम उनके संग रहते हैं அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் हमारे संग रहते அவர் நம்மளை கைவிட மாட்டார் वो हमें कभी नहीं छोड़ेंगे அக்கறைக்கு போவோன் சொன்னவர் கொண்டு போய் சேர்ப்பார் जिन्होंने पर उस पार जाएंगे उस पार हमें पहुंचाएंगे நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் हमें स्वर्ग में पहुंचाएंगे वो நம்ம பரலோகத்துக்கு போகணும் हमें स्वर्ग में जाना है அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும் यही हमारे उद्देश्य रहना चाहिए எதற்காக படகுல ஏறணும் हम क्यों उस नाव पर चढ़े எதற்காக சபைக்குள்ள வந்தோம் क्यों इस कलीसिया में आए சபைக்குள்ள எதற்காக வந்திருக்கிறோம் क्या कलीसिया क्यों इधर आए हैं சபைக்குள்ள வந்திருக்கிறதே பரலோகம் போறதுக்கு தான் कलीसिया में इसीलिए कि हम स्वर्ग में जाए இந்த சபையை எடுத்து கொள்ளும்படியா தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர போகிறார் இஸ் கலீசியா உட்டாலே जाने के यीशु मसीह आने वाले हैं अब इन சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் तो इस कलीसिया में हरेक लोगों को ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளும்படி क्योंकि பரலோகத்துக்கு போகலைனா என்ன அகர ஸ்வர்க்கம் நான் நெய் ஜரது क्या हुआ பரலோகத்துக்கு போகல அப்படினா அகர ஸ்வர்க்கம் நெய் जाओगे तो வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை துக்க से भरा एक जिंदगी கைவிடப்பட்டவர்களுக்கு जो लोग त्याग गए ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டவங்களுக்கு जो परमेश्वर आगमन में त्याग जाते हैं என்னலாம் எப்படி எல்லாம் அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படினு வெளிப்படுத்துற விசேஷம் தெளிவா எழுதி இருக்கு பிரகாசித் வாக்கியமே ஸ்பெஷலா बता दिया हम किस प्रकार की वो संकट में पड़ने वाले हैं அவங்க எப்படி எல்லாம் உபத்திரவங்களை அனுபவிப்பாங்க எழுதப்பட்டிருக்கு और किस प्रकार की उपद्रव को अनुभव करने ये भी उस प्रकाशित वाक्य में लिखा है அதற்கு பிறகு उसके बाद இந்த பூமியிலே உபத்திரவங்களை அனுபவித்த
பிறகு இஸ் பிரதிமே உஸ் உபத்ரவ அனுபவ करने के बाद ரத்த சாட்சியா மரிக்கணும் ஓ லஹு பயங்கரமே மரணா ஹே கைவிடப்பட்ட சபை जो त्यागा गया कलीसिया ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனவாளனாக வருவா प्रवेशी में से दुल्हा के रूप में आएंगे அவருடைய வருகையிலே ஆயத்தமில்லாம பரிசுத்தமில்லாம நம்ம கைவிடப்படும்போது ஒரு ஆகமன பவித்ரத்தை கெப்பகராம தியாகஜாக உஸ் சமயம் में கைவிடப்பட்டவங்களுக்கு உபத்திரவம் ஓ जो त्यागी उनके लिए क्लेश வேதனை வேதனை होगा இயேசு கிறிஸ்து மரதலிக்கணும் यीशु मसीह को इंकार करना है இல்லனா இரத்த சாட்சியா மரிக்கணும் नहीं तो लहू के द्वारा में गवाही के जीवन अपना खत्म करना होगा वेर आपसे ना गड़े और कुछ पर्याय नहीं है ரெண்டு தான் दो ही है ஒண்ணு இயேசுவை மறுதலிக்கணும் யா एक तो यीशु मसीह को इंकार करना होगा இயேசுவை மறுதலிச்சிட்டா நல்லா வாழலாம் यदि यीशु को इंकार करना हम अच्छी जिंदगी बिजी सकते हैं இல்லனா नहीं तो இயேசுவை மறுதலிக்க விருப்பம் இல்லனா அந்த இரத்த சாட்சியா மரிக்கணும் अगर यीशु मसीह इंकार नहीं कर पाओ तो अपने लहू बहकर अपने आप को जीवन देना होगा இதெல்லாம் நமக்கு தேவையா क्या ये सब जरूरी है क्या हमारे लिए எதுக்கு இயேசுவை மறுதலிக்கணும் क्यों परमेश्वर को इंकार करना है எதுக்கு அந்த இரத்த சாட்சியா மரிக்கணும் क्यों लहू बहकर अपने को जीवन दान देना है நம்ம ஆயத்தமா இருந்து பரலோகத்துக்கு போயிரலாம் हम तैयार के स्वर्ग में जा सकते हैं ना அடுத்து வேதனை மட்டும் பூமியிலே வேதனை படுகிறது மட்டும் இல்ல ना केवल इस दुनिया में दुख उठाएंगे அடுத்து न्याय தீர்ப்பு நாள்ல போய் நிக்கணும் उसके बाद न्याय के कटघरे में जाके खड़ा रहना होगा அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு उसके बाद न्याय होने के बाद எப்படி நித்தி நித்தியமாக நம்ம பரலோக ராஜ்யத்திலே நாம் இருக்க போகிறோமோ ஆஜிசி सनातन सनातन स्वर्गம் रहेंगे அதே போல நித்தி நித்தியமாக वैसे सनातन के लिए அக்கினி கடல் உண்டு ஆக்கி समुंदर है அக்கினி கடலுக்கு போக போகிறோமா ஆக்கி ஜீல் में जाएंगे பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோமா क्या स्वर्ग में जाने लिए ஆக்கி ஜீல் में जाएंगे சபைக்குள்ள வந்துட்டு அக்னி கடலுக்கு போலாமா கே கலிசமே ஆனே கே வந்து ஆகே ஜீம் ஜா सकते हैं क्या சச்சுக்குள்ள வந்துட்டு அக்னி கடலுக்கு நரகத்துக்கு போகலாமா கே சர்ச் மே ஆனே வந்து நரகம் ஜா सकते हैं क्या நீ சொல்லுவாங்க பரவாயில்லை அதான் பரவாயில்லை போலாம் நின்னு டீ கோய் பதம் ஜா सकते जाओ அதுக்கு அப்புறம் தான் தெரியும் उसके बाद ही मालूम पड़ेगा இப்ப தெரியாது अभी नहीं मालूम होगा அதுக்கு அப்புறம் தான் வேதனை उसके बाद ही वेदना है அதனால அந்த இடத்துக்கு ஒருத்தரும் போக கூடாது इसलिए उस स्थान में कोई भी एक भी व्यक्ति जाना नहीं चाहिए பரலோக ராஜ்யத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் हम स्वर्ग राज्य ले बुलाए गए हैं நித்திய ஜீவனுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் सनातन जीवन के लिए बुलाए गए हैं அதனால ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தார்கள் इसीलिए आओ हम भवन में जाएंगे से आनंद होंगे அடுத்து சிலுவையை சுமக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போனார் இயேசு பிரபு क्रूस के उठाकर प्रभु यीशु मसीह ने बुलाया நாமும் சிலுவையை சுமக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் हम भी क्रूस को उठाने के लिए अपने आप को अर्पण करेंगे அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன பொழுது அவர்கள் கடந்து வந்தார்கள் जब उन्होंने बोला उस पार जाएंगे कर बोले இயேசு கிறிஸ்துவோடு கூட அக்கறைக்கு போனார்கள் यीशु मसीह के साथ उस पार जाएंगे நமக்கு அக்கறையாக பரலோக ராஜ்யத்தை நமக்கு நியமித்து இருக்கிறார் हमारे उस पार करके बोले तो स्वर्ग राज्य निमित्त रखे हैं அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும் उस स्वर्ग में जाना है ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு அன்னியராய் காணப்பட கூடாது हम स्वर्ग राज्य दूर नहीं जाना चाहिए சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இஸ் கலிசமே ஆய அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் उसे स्वर्ग जो हासिल करना है ஆண்டவர் மை ஆசீர்வதி பரிசுத்த மை ஆசீஷ் करेंगे எல்லா ஜெபிக்கலாம் சபையில प्रार्थना करें ஜெபி பெல்ல ஜெபிக்கலாம் சபை प्रार्थना कर प्रार्थना करेंगे